உத்திராடை இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் திருவோணம் நான்கு பாதங்களும் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி பகவான். சனியோட போக்கு நல்ல இடத்துல சஞ்சாரம், குரு நல்லா போயிட்டு இருக்கு, சுக்கிரன் புதன் அற்புதமா இருக்கு, கிரக நிலைகள் எல்லாம் மிக சாதகமா இருந்தாலும் ஒரே ஒரு கிரகம் மட்டும் உங்களுக்கு சாதகமா இல்லை. வண்டி நல்லா இருக்கு, டயர் நல்லா இருக்கு, என்ஜின் நல்லா இருக்கு, பெட்ரோல் இருக்கு, சீட்டெல்லாம் நல்லா இருக்கு, ஏசி எல்லாம் ஓடுதுங்க, ஆனா டிரைவர் மட்டும் நல்ல மனநிலையில் இல்லைங்க. அப்படின்னு எப்படி இருக்கும், அந்த வண்டி சரியா போய் சேருமா புது வண்டியா இருந்தாலும்? அந்த மாதிரி எல்லா கிரக நிலைகளும் வலுத்து இருந்தாலும் சந்திரன் அஸ்ரமத்தில் இருந்துட்டு கொஞ்சம் குழப்பங்களை கொடுப்பார். மனக்காரகன், மனசுக்கு டிரைவர் அவர் தான் சந்திரன். நம்மளை இயக்கக்கூடிய டிரைவரு மனசு தான். அந்த மனக்காரகன் கெடும்போது யோசனை, ஒரு யோசனைக்கு பல யோசனை எடுக்கணும், அவசர முடிவுகள், கோபங்கள் கூடாது, மறதி வரும், பிறரை சொல்லக்கூடாது, டேபிள்ல போய் இடிச்சுட்டு டேபிள் இடிச்சிருச்சுன்னு சொல்லக்கூடாது. உத்திராயண நட்சத்திரக்காரங்க மிக கவனமா செயல்படணும் போக்குவரத்துலயும். நவகிரகங்களை கும்பிடுங்க. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒருத்தவங்க வந்து நல்லவங்களை நீங்க கெட்டவங்கன்னு நினைக்க கூடும், கெட்டவங்க அதுக்கான சூழலை உருவாக்குவாங்க. எப்பவுமே கெட்டவங்க அவங்கள நல்லவங்களாக்கிக்காருக்கான வேலைகளை செய்வாங்க, நல்லவங்க அப்படி செய்ய மாட்டாங்க, அவங்க இயல்பா நல்லவங்க தானே, ஆனா அவங்க மேல பழிசொல் வரும்போது உடஞ்சு போயிருவாங்க. ஆனா நல்லவங்களை நீங்க வந்து தப்பா புரிஞ்சுக்காதீங்க, அப்படி வாய்ப்பு இருக்கு. பெருமாளை கும்பிடுங்க, சரியானது சரியா புரியும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கோபப்படக்கூடாது இன்னைக்கு, அலுவலகத்திலையும் சரி இல்லைன்னா நல்ல தொழில்நுட்ப கலைஞர் நம்ம கைவிட்டு போயிடுவாங்க கோபத்தினால. சில தவறுகள், மனித தவறுகள் இருக்கிறதா, அதனை தொடர்ந்து பண்றானா வேணும்னு பண்றானா அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சு பண்ணணும், பார்க்கணும், புரிஞ்சு பார்க்கணும், ஆராய்ஞ்சு பார்த்து முடிவெடுக்கணுங்க. அந்த மாதிரி பண்ணா பிரச்சனைகள் இருக்காது. நீங்க பைரவர் கும்பிடுங்க,